தன்மையணி. தன்மையணி அப்படின்னா என்னன்னா, எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தான் தன்மையணியாகும். இந்த தன்மையணியை தன்மை நவிச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே அதுக்கு உண்மையான ஒரு இயல்பு இருக்கும் அந்த பொருளுக்கு, சரிங்களா? அந்த உண்மையான இயல்பு தன்மையை கேட்குறவங்களுடைய மனசு மகிழ்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான உரிய சொற்களை வந்து அமைச்சு பாடுறது தான் இந்த தன்மையணியாகும். இந்த தன்மையணியை நவிச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தன்மையணி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும். என்னென்ன வகை அப்படின்னா, பொருள் தன்மையணி, குணத்தன்மையணி, சாதித்தன்மையணி, தொழிற்தன்மையணி அப்படின்னு இந்த தன்மையணி நான்கு வகைப்படும். இந்த தன்மையணினா என்னென்னா, எந்த மாதிரியான ஒரு பொருளாக இருந்தாலும் சரிங்க, இயற்கையாக அமைஞ்ச அதோடைய உண்மையான இயல்பு தன்மை இருக்கும். அந்த பொருளுக்குன்னு ஒரு உண்மையான இயல்பு தன்மை இருக்கும். அந்த இயல்பு தன்மையை கேட்குறவங்களுடைய மனசு மகிழ்கிற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரியான உரிய சொற்களை வந்து அமைச்சு பாடுறது தான் இந்த தன்மையணி. இந்த தன்மையணியை தன்மை நவிழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான்கு வகைப்படும். என்னென்னா, பொருள் தன்மையணி, குணத்தன்மையணி, சாதித்தன்மையணி, தொழில்தன்மையணி அப்படின்னு இந்த தன்மையணி நான்கு வகைப்படும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மெய்யிற் பொடியும் விரிந்த கருங்குழலும், கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும், வையைக்கோன் கண்டளவே தோற்றான், அக்காரிகை தன் சொற்செவியில் குண்டளவே தோற்றான் உயிர். இப்போ இந்த பாடலுடைய பொருள் வந்து பாருங்க, மெய்யிற் பொடியும் விரிந்த கருங்குழலும் அப்படின்னா, மெய்யிற் பொடியும்னா உடம்பு முழுக்க தூசியும் அப்படின்னு அர்த்தம். உடம்பு முழுக்க தூசியும் விரிந்த கருங்குழலும், விரிந்த கருமையான தலைமுடியும், கருங்குழலும்னா கருமையான தலைமுடியும், விரிந்த கருமையான தலைமுடியும், கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும். தனிச்சிலம்பும்னா என்ன, ஒற்றை சிலம்போடு, கையில் ஒற்றை சிலம்போடு, கையில் ஒரே ஒரு சிலம்போடு வந்த தோற்றமும் அவளுடைய கண்ணீரும். அதான் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும். அப்புறம் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அப்படின்னா, அதை பார்த்த உடனே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றான். அதான் வையைக்கோன் அப்படின்னா கோன் அப்படின்னா அரசன், வையைனா வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றான். அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். அவளுடைய சொல் அவனுடைய பாண்டிய மன்னனுடைய செவியில் விழுந்த உடனே, அவன் கேட்ட உடனே பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய உயிரை வந்து நீத்தான். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாடலுடைய பொருள். இதில் அணி பொருத்தம் வந்து பாருங்கள், கண்ணகியின் துறையர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிச்சியணி எனப்படும். தன்மை நவிச்சியணினா என்ன, எந்த மாதிரியான பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதோடைய உண்மையான இயல்பை கேட்குறவங்களுடைய மனசு மகிழ்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உரிய சொற்களை வந்து அமைச்சு பாடுறது தான் இந்த தன்மை நவிச்சி அணி, தன்மை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கண்ணகியுடைய துயர் நிறைந்த தோற்றத்தை இயல்பாக உரிய சொற்கள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இது தன்மை நவிச்சி அணி. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், உடம்பு முழுக்க தூசியும், கண்ணகியுடைய உடம்பு முழுக்க தூசியும், அவங்க விரிஞ்ச கருமையான தலை முடியும், கையில் அவங்க ஒற்றை சிலம்போடு வந்த அந்த தோற்றமும், அவங்களுடைய கண்ணீரும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இயல்பான தோற்றத்தை வந்து உரிய சொற்கள் மூலமாக இதில் சொல்லியிருக்காங்க. அதனால் இது பார்த்தீங்கன்னா தன்மை அணி அல்லது தன்மை நவிச்சி அணி எனப்படும். அப்புறம் இங்கே கீழே வந்து பாருங்கள், ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்க்கலாம். எவ்வகை பொருளு மெய்வகை விளக்கும் ஜொன்முறை தொடுப்பது தன்மையாகும். இதில் தன்மை அணியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எவ்வகை பொருளு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எந்த வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் மெய்வகை விளக்கும் ஜொன்முறை அப்படின்னா என்னென்னா, அந்த பொருளுக்கு இயற்கையில் அமைந்த அதோடைய உண்மையான, அதான் மெய்வகை விளக்கும் ஜொன்முறை, அதோடைய உண்மையான இயல்பு தன்மையை கேட்குறவங்களுடைய மனசு மகிழ்கிற மாதிரி உரிய சொற்களை அமைத்து பாடுவது தான் தன்மையணி. அதான் விளக்கும் ஜொன்முறை தொடுப்பது, உரிய சொற்களை அமைச்சு பாடுறது தான் தன்மையாகும், தன்மையணி ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா தண்டி அலகாரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தன்மை அணியை பற்றி. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.